வணக்கங்க, குக்கு சித்ரா சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோ வந்துங்க, நம்ம கத்திரிக்காயும் தக்காளியும் வச்சு ஒரு டேஸ்டான நம்ம குழம்பு செய்யலாங்க. கிராமத்து ஸ்டைலுங்க இது. வாங்க, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? நானுங்க கத்திரிக்காய் தக்காளி குழம்புக்கு வந்துங்க, நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டுங்க. பாத்திரம் எடுத்துக்கிட்டுங்க, பாருங்க. நான் கத்திரிக்காய் பாருங்க, நான் வந்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. நான் நம்ம வெறும் எண்ணெய் எண்ணெய்லாம் இதெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லைங்க. நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிட்டேங்க. பாருங்க, நான் ஒரு மூணு தக்காளிங்க, மூணு தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. இங்கே பாருங்க, நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் வந்து நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. பாருங்க, ஒரு மூணு பூண்டுக்கு மூணு பல்லுங்க. இதை போட்டுட்டுங்க, இந்த காய் முழு ஒரு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதுங்க, தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாங்க, காய் முழு ஒரு அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டுங்க, மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாருங்க, நான் சாம்பார் தூள் வந்துங்க உங்களுக்கு காரத்தை பொறுத்துங்க. நீங்கள் உங்கள் சாம்பார் தூள் வந்து காரமாக இருந்தால் நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை ஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன், உங்களுக்கு காரமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க, பாருங்கள், ஒரு ஒரு ரெண்டு ட்ராப் வந்து நான் விளக்கெண்ணெய் விடுறேங்க காயில். இது வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டுங்க, தண்ணி பத்திரினா கூட கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணி ஊற்றிக்கிறேங்க, நல்லா வேகட்டுங்க. பாருங்க, குழம்பு ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்லிங்க உங்களுக்கு வந்து புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக புளி போட்டுக்குங்க. நான் பாருங்கள், நான் ஒரு புளி மட்டும் சோடுங்க, நான் புளி போட்டுக்கிறேங்க. நான் தக்காளி நம்ம பூண்டு போட்டுருக்குறேங்க. உங்களுக்கு வந்து புளிப்பு வேண்டாம்னா நீங்கள் வந்து அந்த புளி போட வேண்டாங்க. நான் கொஞ்சம் அப்படியே நான் புளி போட்டுருக்குறேங்க. நான் அப்படியே வேகட்டுங்க. பாருங்க, நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கடுகு வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பாரு, நான் ஒரு பிஞ்சு வந்து நான் வெந்தயம் போடுறேங்க, நல்லா வாசமாக இருக்குங்க. அரை டீஸ்பூன் வந்து நான் ஜீரகம் போடுறேங்க. இது வந்து நம்ம இந்த குழம்பு தாளிக்கிறோங்க. பாருங்க, நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் இல்லை ஒரு அஞ்சாறு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. பாருங்க, நான் ஒரு பிஞ்சு வந்து நான் பெருங்காயத்தூள் போடுறேங்க. நல்லா வெங்காயம் வதங்கிட்டுங்க, நல்லா வெங்காயம் வதங்கிருக்கீங்க. அதை பாருங்க, ரெண்டு வரமிளகா கருவேப்பிலை தலையும் போட்டு தாளிச்சுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க, நம்ம குழம்புல கொட்டிடலாங்க. பாருங்க, நம்ம இந்த குழம்புல தாளிச்சு எடுத்து கொட்டிடலாங்க. நம்ம இப்பதாங்க தாளிச்சு எடுத்து தாளிக்கிறோம். பாருங்க, லாஸ்டா வந்துங்க நான் ஒரு கால் மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுறேங்க. இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்துங்க நம்ம வந்துங்க இட்லிக்கு தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நெய் போட்டு சுடுற சாதத்துக்கு சாப்பிட்டாங்க வந்துங்க. இதெல்லாம் வந்துங்க நம்ம கிராமத்தில் வந்துங்க கத்திரிக்காய் கிடச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாங்க. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த குழம்புங்க எல்லாங்க.
வாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க.